வணக்கம், நான் மதுசமையல் மதுவோட அம்மா தேன்மொழி பேசுறேன். போன இதுல கப்பக்கிழங்கு வச்சு சிப்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்த்தோம். இந்த இதுல கப்பக்கிழங்கு வச்சு எப்படி வத்தல் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். சிப்ஸ் வந்து நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் இப்படியோ இருக்கும். வத்தல் வந்து அப்படி இல்லை, நம்ம வருஷ கணக்காக வச்சு சாப்பிடலாம். அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கப்பக்கிழங்கு வத்தல் செய்யறதுக்கு கப்பக்கிழங்குல தோல் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் அரவே கடா வேக வைக்க போகிறோம். கிழங்கு போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து இதை ஸ்டவ்வில் வச்சு மூடி போட்டு மூடிட்டேன். ஐயில் வச்சிட்டேன். ஆவி வரட்டும் பாருங்க. ஆவி வருது. நம்ம இது வெயிட் போடக்கூடாது. சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும். பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும். அரை வேக்காடாக தான் வேக வைக்கணும். தண்ணியை வடிகட்டிக்கலாம். இது வந்து ஆறணும். ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், அரை வேக்காடாக வேக வச்சாச்சு. இதை கிழங்கு வாங்கும்போது நம்ம வத்தல் பண்ணணும்னா கொஞ்சம் தரிச்சியாக இருக்கிறத பார்த்து வாங்கணும். ஒரு ரெண்டுது எனக்கு வந்து பிஞ்சாக வாங்கிட்டேன் போல். அதுலேயே கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்கே பாருங்கள் இப்படி குழஞ்சிருச்சுன்னு. வத்தல் செய்யும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்து வாங்கணும். இதெல்லாம் நல்லாயிருக்கு. சின்னதாக இருந்தால் அது மூணு நிமிஷத்துலேயே கூட ஆஃப் பண்ணிடலாம். வத்தலுக்கு நல்லா தான் இருக்கும். அஞ்சு நிமிஷம்னா இந்த மாதிரி குழஞ்சிரும், நம்ம வத்தல் போட முடியாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற நாரை எடுத்துடணும். இந்த நடுவில் நார் இருக்கும். கட் பண்ணிட்டு நம்ம இஷ்டம் தான் கட் பண்ணுற சைஸு. கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணணும். நம்ம எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வத்தல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணால் பொரிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, எல்லாம் மெலிசாக கட் பண்ணியாச்சு. இது வந்து வெயிலில் நல்லா காயணும். ரெண்டு நாள் நல்லா காயட்டும். பாருங்க, ரெண்டு நாள் வெயிலில் காஞ்சது நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம பொரிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிற வர ஹையில் வச்சுட்டு நம்ம பொரிக்க போகும்போது சிம்மில் வச்சு பொரிக்கணும். சிம்மில் வச்சுக்கலாம். சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். அந்த கலர் மாறும்போது எடுத்துடணும். பாருங்கள், பொரிச்சாச்சு. நான் இதில் வந்து பாதி வந்து காரம் சேர்க்காமல் வைக்க போகிறேன். பாதியில் காரம் உப்பு போட்டு வேக வச்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், கிண்ணத்தில் போட்டு இப்படி ஆட்டினாலே எல்லா இடத்துலையும் பரவிடும். பாருங்க, சூப்பரான கப்பக்கிழங்கு வத்தல் ரெடி ஆயிருச்சு. இது நம்ம காய் எதுவும் செய்ய முடியல செய்யாது. அன்னைக்கு நம்ம இதை வெறும் ரசம் வச்சு இதை பொறிச்சு சாப்பிட்டாலே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாதப்போ குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை வந்து பொரிச்சு தந்தால் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இந்த கப்பக்கிழங்கு வந்து நம்ம சீசன் அப்போது வாங்கி இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா வருஷக்கணக்காக கெடாமல் வச்சுக்கலாம்.
மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வெயிலில் காய வச்சுட்டா பூச்சி எதுவும் விழுகாமல் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.